ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா யூரோப்பியன் ஸ்பாஞ்ச் கேக்கு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு வந்து மெயினாக வந்து ஒரு நாலே நாலு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ஸோ அது என்னென்னா முட்டை, ஒரு ஆறு முட்டை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மைதா, பேக்கிங் சோடா, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். ஸோ நான் இங்கே வந்து ஆறு முட்டையும் வந்து க்ராக் பண்ணி அதை தனியாக பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ளஃபியாக நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர வரைக்கும், சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இந்த ஸ்பாஞ்ச் கேக் வச்சு நீங்கள் எந்த என்ன கேக்கை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணணுமோ டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் கொடுக்கலாம், கஸ்டர்ட் ஃபில்லிங் கொடுக்கலாம். ஸோ இந்த பேஸ் வச்சு நீங்கள் எது வேணாலும் கேக் வந்து வெனிலா கேக் இல்லை பட்டர்ஸ்காட்ச் கேக், எந்த கேக் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே வந்து நம்ம கடையில் கொடுக்குற மாதிரியே ரொம்ப அந்த ஒரு சாஃப்ட்னஸ், அந்த ஃப்ளஃபினஸ் அப்படியே இருக்கும். ஸோ இங்கே நல்லா வந்து நான் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை, இதில் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்க சர்க்கரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து த்ரீ போர்ஷனாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரை வந்து த்ரீ போர்ஷனாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போடுறது வந்து செகண்ட் போர்ஷன். ஸோ இதை மறுபடியும் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்பாஞ்ச் கேக், இந்த யூரோப்பியன் ஸ்பாஞ்ச் கேக் வச்சு நம்ம வந்து த்ரீலிஷஸ், அந்த த்ரீலிஷஸ்னால் மூணு பால், அது வந்து அந்தோட மெத்தட் வந்து நீங்கள் இந்த கேக்கில் வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சர்க்கரை போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு மைதா எடுத்திருக்கேன், ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதோட பேக்கிங் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து இதை நல்லா வந்து சீஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நீங்கள் பாதியும் சேர்த்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேக்கிங் டின்ல வந்து ட்ரேயில் வந்து பட்டர் அப்ளை பண்ணி டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 350 டிகிரிஸ். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேட்டரை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேட்டரை வந்து இதில் சேர்த்துட்டு இது வந்து பாதி ஸோ இந்த ஏர் பபிள்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவனில் வச்சிடலாம்.
அவன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 350 degrees நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு 30 minutes அந்த நல்லா வந்து மேலே அந்த லேயர் வந்து க்ரஸ் வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ நான் இங்கே எடுத்துட்டேன். சைஸில் வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேப் பண்ணியிருக்கோம். இதை வந்து லேயராக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபில்லிங் கொடுத்து ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் இல்லை கஸ்டர்ட் ஃபில்லிங் இல்லை வந்து செரி ஃபில்லிங் அந்த மாதிரி ஃபில் பண்ணி நீங்கள் விப் க்ரீம் அப்ளை பண்ணி இந்த கேக்காக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு பேசிக் யூரோப்பியன் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Please subscribe, like, comment, and share.